இரும்பு திரை இயக்குனர் பி எஸ் மித்ரன் அவரோட டைரக்ஷனில் கார்த்தி நடிச்சிட்டு இருந்த படம் தான் சர்தார். ஸோ இந்த படத்துக்கு வந்து பேக் டு பேக் ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்டு கார்த்தி இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு படம்லாம் ஒரே டைமிங்கில் பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாமே நமக்கு தெரியும். அண்டு இந்த படத்தில் கார்த்தி டியூல் ரோல் பண்ணுறாரு, ராஷி கண்ணா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் இது எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து இதே வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது சினிமா வட்டாரத்தில் ஒரு சில நியூஸ் நமக்கு கேள்விப்பட்டிருந்தோம், அதையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ அஃபிஷியலாகவே இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் லுக் போஸ்டரோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த போஸ்டரை பார்க்குறப்ப சிறுத்தையில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, கார்த்தியா அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் அதே பேட்டர்னில் இருக்குது. அண்ட் ஒரு ப்ரெஸ் எல்லாத்துக்குமே இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு, லைவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் என்னன்னாக்க ஒரு கார்த்தி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்னொரு கார்த்தி போலீஸாகவும் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த வருஷம் கார்த்தியோட வருஷம் தான் போலங்க. ஏன்னா அடுத்து விருமன் ரிலீஸ் டேட்டும் நமக்கு வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே பொன்னியின் செல்வன் ரிலீஸ் டேட்டும் வந்துருச்சு, இப்போ சர்தார் ரிலீஸ் டேட்டும் வந்திருக்கு. ஸோ பேக் டு பேக் வரப்போகிற மாதங்களில் அவரோட படம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த மூணு படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு நான் கண்டிப்பாக இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா டியல் ரோல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய்.